ஹே ஹலோ காய்ஸ், இட்ஸ் எஸ்கேட் அக்கவுண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பப்ஜி ரிலேட்டட் தான். ஓகேவா, பப்ஜியில் எம்எஸ் ஹையாக இருக்குது, அதனால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு இஷ்யூ இருக்குது. பிகாஸ் நம்ம இந்தியாவில் பப்ஜி பேன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம விபிஎன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறோம். பட் விபிஎன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணாலும் என்ன ப்ராப்ளம்னா ஹேக்கு அந்த மாதிரி சொல்லி ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஐடியை பேன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி முன்னே நடந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற வீடியோ என்னென்னா எம்எஸ்ஸும் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ரேஞ்சில் இருக்கும், கரெக்டான ஒரு 110 இருக்கும். ஓகேவா, அதுக்கேற்ற ஆப் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்எஸ் சேஞ்சர் ஓகேவா ஆப் பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது விபிஎன் இல்லை, இட் ஜஸ்டிய விபிஎன் மாதிரி. பட் விபிஎன் மாதிரி அந்த சர்வர் சிங்கப்பூர் சர்வர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது இல்லை. இது என்ன பண்ணுறேன்னா, இந்த வேலை ஜஸ்ட்டு கரெக்டான ஒரு எம்எஸ் கரெக்டான ஒரு ரேஞ்சில் இருக்கிறத நமக்கு இது பண்ணும். ஓகேவா, அவள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அக்செப்ட் கொடுங்க. ஓகேவா, கண்டினியூ ஆஸ் ஃப்ரீன்னு கொடுங்க. அப்கிரேட்னா ரூபீஸ் பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். பட் நம்ம இப்போ ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அவ்வளோக்குலாம் காசு செலவு பண்ணி எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுள் டிஎன்எஸ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே நிறையா இருக்குது, கஸ்டம் டிஎன்எஸ், ஓப்பன் டிஎன்எஸ், கூகுள் டிஎன்எஸ் நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள் டிஎன்எஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். டிடிஎம் மேட்ச்சு எவ்வளோ எம்எஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். எம்எஸ் கன்ஃபார்ம் குறைஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. நான் உங்களுக்கே நல்லா ஃப்ரேம் ரேட் நல்லா எஃபிஎஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா க்ளவுட் ஃபார் டிஎன்எஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, எனக்கு நான் பர்சனலாக நான் ப்ளே பண்ணுறது என்னென்னா க்ளவுட் ஃபார் டிஎன்எஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது கொஞ்சம் கூகுள் டிஎன்எஸ் விட க்ளவுட் ஃபார் டிஎன்எஸ் கொஞ்சம் எம்எஸ் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த எனேபிள் IPv6 இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஆப்ஷனல் இது, டிஎன்எஸ் 1 போனுச்சுன்னா டிஎன்எஸ் 2 ஓரளவுக்கு எம்எஸ். இப்போது ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் 1 ஓரளவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஸ்டக் அந்த மாதிரி ஆச்சுன்னா டிஎன்எஸ் 2 ஆப்ஷனல் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போனுச்சுன்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் அது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேவா, பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவர் டிஎன்எஸ் நாட் ஏ விபிஎன் ஆப். ஓகேவா, இது விபிஎன் இல்லைன்னு அவங்களே ஷேர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஒன்லி ஏன் லோக்கல் விபிஎன் டானல் டு சேஞ்ச் யுவர் டிஎன்எஸ். ஓகேவா, விபிஎன் இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி காட்டின் கொடுத்துங்க. பாருங்கள் கனெக்ட் ஆகுது. பாருங்கள் கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும், நீங்கள் நார்மலாக விளையாடுறதுக்கும் ஒரு கூகுள் டிஎன்எஸ் இல்லை க்ளவுட் ஃபோர் அந்த டிஎன்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வாங்க ஒரு டிடிஎம் மேட்ச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, எப்படி எம்எஸ் இருக்குன்னு. அதுக்கு மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் பார்க்கலாம் எவ்வளோ எம்எஸ் இருக்கு. பாருங்கள் 119. ஓகேவா, 120 இருக்கும். பார்க்கலாம் இங்கே அப்படி இருக்குது, பட் நம்ம விளையாடுறப்ப எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டிடிஎம் மேட்ச் ஓகே பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் டிஎன்எஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அட் செட் ஆகலை அப்படின்னா க்ளவுட் ஃபார் டிஎன்எஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நான் பர்சனலாக சொல்கிறது க்ளவுட் ஃபார் டிஎன்எஸ், பிகாஸ் எனக்கு இந்த லொக்கேஷனில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள் கைஸ் 40 எம்எஸ். பாருங்கள் எம்எஸ்ஸை பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி 28 இதுதான் ஓரளவுக்கு நான் கம்மியாக நான் பார்த்ததில்ல.
ஓகேவா கேம் பிளே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க 20 MS டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் பாருங்கள் எம்எஸ்ஸை நீங்கள் பாருங்கள் 36 MS தான். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விபிஎன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி க்ளவுட் ஃபோட்டோஸில் ஓகே பண்ணுங்கள் ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எம்எஸ் நீங்கள் எம்எஸ்ஸை கம்மி பண்ணாலே உங்கள் பிளேயிங் ஸ்கில் வந்து ஹை ஆகிடும் ஓகேவா. நான் சொல்கிறது இதுதான் பர்சனலாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் எம்எஸ் கம்மி பண்ணால் நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் பிளேயிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் நான் எந்த ஒரு பவு எதுவுமே பண்ணல 32 MS எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் 28 MS பாருங்கள் நான் எந்த ஒரு விபிஎன் எதுவும் யூஸ் பண்ணல ஜஸ்ட் இந்த டிஎன்எஸ் சேஞ்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது எப்படி பண்ணணுன்னு. ஸோ நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எதாவது டவுட்னால் கேளுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கேளுங்கள் பப்ஜி ரிலேட்டாக. பை கைஸ்.